பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம கட்சிக்காரன் படத்தோட சக்ஸஸ் மீட்டில் இருக்கோம். ரோகிணி தியேட்டரில் இப்போ தான் ஷோ முடிச்சுட்டு எல்லாம் வந்திருக்காங்க. ஸோ மக்களோட ஆதரவு எல்லாமே இருக்குது. ஒரு நல்ல ஒரு சமூக விழிப்புணர்வான ஒரு படத்தை நாங்கள் தந்திருக்கோம். ஐயப்பன் சார் டைரக்ட் பண்ணியிருக்காரு. ரொம்ப கூர்மையான வசனங்கள்லாம் இருக்குது. ஸோ எல்லாருமே வந்து அதை பார்த்துட்டு ரொம்ப கிளியரான ஒரு சப்ஜெக்டுன்ற ஒரு உணர்வுபூர்வமான பதில் தான் வருது. ஸோ எல்லா நண்பர்களும் மக்களும் பத்திரிகை நண்பர்களும் மீடியா நண்பர்களும் ஆதரவு தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வணக்கம். ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட்டுக்கு தான் நிறைய விமர்சனம் போடுவாங்க, ஆதரவு கொடுப்பாங்க. ஆனால் ஒரு சின்ன பட்ஜெட் படத்துக்கு நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லா ஆதரவு கொடுத்துருக்காங்க. நாங்கள் பணம் கிடைத்தா சந்தோஷப்படுறதை விட இந்த மாதிரி ஒரு படத்துக்கு விமர்சனம் எது ரொம்ப சந்தோஷமாக நினைக்கிறோம். அதையே நாங்கள் பெரிய வெற்றியாகவும் நாங்கள் நினச்சிக்கிறோம். மேலும் வந்து இந்த படத்தை வந்து மக்கள் வந்து தியேட்டரில் போய் பார்க்கணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யாருமே ஆதரவு கொடுக்க மாட்றாங்க. கட்சிக்காரன் டைட்டில் வைக்கிறது ஒரு தப்பா தியேட்டர் தர மாட்டாங்க. கேட்டால் வந்து எங்கள் மினிஸ்டர் திட்டுவார், எங்கள் ஓனர் திட்டுவார், நாங்கள் அந்த கட்சி, நாங்கள் இந்த கட்சின்னு சொல்கிறாங்க. கட்சிக்கும் படத்துக்கும் சம்மந்தம் இல்லை, டைட்டில் மட்டும் தான் வச்சுருக்கோம். ஏன் குறிப்பாக சில தியேட்டரில் வந்து பேனர் கட்ட மாட்றாங்க, போஸ்ட் ஓட்ட மாட்றாங்க, அப்படி அந்த மாதிரி நிலைமை அந்த படத்தை உண்டாகிட்டாங்க. நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம், நாட்டில் நடக்கிற பிரச்சனையை தான் சொல்லியிருக்கோம், தப்பாக சொல்லலை. அதெல்லாம் தயவு செய்து மக்கள் இந்த படம் தியேட்டரில் போயிட்டு பார்த்துட்டு மேலும் மேலும் ஆதரவு தரவுன்னு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஐயப்பன் சார், டைரக்டர் ஐயப்பன் சாருக்கும், ஹீரோயின் ப்ரொடியூசர் எஜித் சரவணன் சாருக்கும், கேமராமேன் எல்லா டெக்னீஷியனுக்கும் என் மனசார நன்றி சொல்லிக்கிறேன். அவ்வளோதான்.